ஏய் கண்ணாடி புட்டி, என்ன கோச்சிட்டு வந்து இங்கே நிற்கிற? போக்கா, நான் வரமாட்டேன். எவ்வளோ நாளும் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். என்னை டீத் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ, டீத் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போ. ஏன், உன் பல்லுக்கு என்ன? உன் பல்லு நல்லா தானே இருக்கு. பல்லு காமி, இங்கே பாரு என் டீத்தை. மஞ்சள் கலராக இருக்கு. இந்த டீ, காஃபி, க்ரீன் டீ எல்லாம் குடிச்சு குடிச்சு எனக்கு கலரே மாறி இருக்கு. அதே என்னுடைய கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, இந்த இன்வெஸ்லின் கவர்னு ஒன்று போடுறாங்க அக்கா. இந்த மேலே இருக்க 5 டீத்துக்கும் கீழே இருக்க டீத்துக்கும் போட்டுக்கலாம்க்கா. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஷைனிங்காக வைட்டாக தெரியும்க்கா. அது வாங்கி கொடுக்கா ப்ளீஸ்க்கா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நிக்கலை வா. உங்ககிட்ட என்ன கேட்டாலும் இப்படி தான் நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். போக்க, நான் வரமாட்டேன். இங்கே பாருங்க, பல்லு பொறுத்தவரையிலும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம், அதாவது அவங்கவுங்க ஜீனை பொறுத்து நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு கொடுக்குற வரப்பிரசாதம் தான் நம்மளுடைய டீத்து. ஓகே, இந்த பிஸ்டம் மாத்திரம் நல்லா ஸ்ட்ராங்காக பத்திரமாக நல்லபடியாக வச்சுக்கணும். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பல்லு வந்து அழகாக வெள்ளை கலர் பண்ணிக்கணும்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க, டென்டிஸ்ட்டு. அது ஒவ்வொருத்தருடைய இஷ்டம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வீட்லேயே என்னெல்லாம் மருத்துவம் பண்ணலான்றதை தான் நான் சின்ன டிப்ஸாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்டர்கிட்ட போனோம்னா நல்லா க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லி நம்மளை நல்லா அப்படி மிஷின் வச்சு க்ளீன் பண்ணி தருவாங்க. அது சிலருக்கு பெயினாக இருக்கும், சிலருக்கு கஷ்டமே இருக்காது, சிலருக்கு வந்து அப்படியே அந்த டைமில் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நம்ம டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ண நம்மளுடைய அந்த எனாமல் போயிட்டே இருக்கும். அதனால் அடிக்கடி போய் க்ளீன் பண்ணாதீங்க. வீட்லேயே வந்து நம்ம அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவோம், நல்லா வேப்பங்குச்சி போட்டு பல்லு தேய்க்குவோம். அப்புறம் அந்த ஆலங்குச்சி வச்சு பல்லு தேய்க்குவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அடுப்பு கறி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு அது பல்லு தேய்ச்சிட்டு. இதெல்லாம் நான் தேய்ச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ என்ன செய்யுங்கன்னா, டூத் பேஸ்ட், எந்த கோல்கேட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த பிராண்டாக இருக்கட்டும், டூத் பேஸ்ட் வாங்கிக்கோங்க. வாங்கி கொஞ்சம் உப்பு போட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து ப்ரஷ் போட்டு தேய்க்கிறத விட கையில் இந்த விஸ்டம்லாம் படுற மாதிரி கையில் பல்லு தேய்ச்சிங்கன்னா டீத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. எனக்கு வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ்னால நல்ல டீத்து, அழகான டீத் அமைஞ்சிருக்கு. அது எனக்கு வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி பிளஸ்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் காட் கொடுத்துருக்காது. அது நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்னா நீங்கள் சொந்தமாக பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு, அதே மாதிரி மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சத்தூளில் வந்து நல்லா கையிலேயே எடுத்து ஃபுல் பல்லு டீத்து நல்லா நீங்கள் அமர்த்தி ஒரு வாரத்தில் ஒரு நாள் தேய்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5-6 டீஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்து நல்லா கோகிள் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாய்க்குள்ள ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். கோகனட்டு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேங்க. கோகனட்டு தான் ரொம்ப நல்லது. நான் எப்போதுமே அப்படி செய்கிறது உண்டு. கோகனட் எடுத்து வாய் நல்லா கொப்பளிச்சுக்கோங்க. கோகனட் வந்து காலையில் வார்ம் வாட்டரில் போட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாருமே. நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க, வந்து இந்த விஸ்டம், இந்த டீ, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய விஸ்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரியும் இல்லாமல் சும்மா வந்து ரஃபாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறது வந்து 5 நாளாக இருந்தால் 2 நாளைக்காச்சும் கை போட்டு தேய்க்கணும். மஞ்சளும் உப்பும் போட்டு தேய்க்கணும். அதில் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் லைம் வேணால் சேர்த்துக்கோங்க. லைமோட யூஸ் பண்ணி அதை ஜூஸ் எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூளோட சேர்த்து போட்டிங்கன்னா க்ளீனாகிடும் பல்லு. ஓகே, இதுதான் என்னுடைய டிப்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாங்களா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கேரக்டர்ஸ் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, டாட்டா, லவ் யூ.